திரு முருகன் மற்றும் தாயாரின் பெயர் திருமதி குணசுந்தரி, அவர்களின் மகன் பூவரசன் எஸ்ஐ, அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கடலூர் மாவட்டம் பாச்சாரப்பாளையம் கிராமத்திலிருந்து வருகிறேன். என் பெயர் பூவரசன். இப்போ நான் முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன்னா, நம்ம வந்து நம்ம பெற்றோரை வந்து கௌரவிக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டிருப்போம். அதற்கான மேடையை அமைத்து கொடுத்த திரு ஆகாசமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னது நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்ததாக நான் இந்த மேடை ஏறுவதற்கு காரணமாக இருந்த எனது பெற்றோருக்கும், எனது நண்பர்களுக்கும், என்னோட சகோதர சகோதரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பாச்சாரப்பாளையம் என்ற கிராமத்தில் முதல் இசையாக உருவாகி இருக்கிறேன். இது எனக்கு மட்டும் கிடைத்த பெருமை அல்ல, எங்களது ஊருக்கு கிடைத்த பெருமை. இதை நான் எங்கு தெரிந்து கொண்டேன் என்றால், நான் வெரிஃபிகேஷனுக்காக எங்கள் காவல் நிலையத்திற்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு காவலர், உங்களது கிராமம் ஒரு கரும்புள்ளி கிராமத்திலிருந்து உள்ளது, ஆனால் அந்த கரும்புள்ளி கிராமத்திலிருந்து ஒரு பெரும்புள்ளியாக உருவாகி உங்களது கிராமத்திற்கு பெரும்பு சேர்த்து கொடுத்துள்ளேன் என்று அவர் கூறிய பொழுது என்னுடைய வெற்றியை நான் அங்கே புரிந்து கொண்டேன். இந்த வெற்றிக்கு காரணம் இரண்டே இரண்டு தான், என்னுடைய தோல்விகளும், என்னுடைய தோல்வியின் போது எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் மீது வைத்த நம்பிக்கையும் தான். நான் தற்போது இரண்டாம் நிலை காவலராக பணியாற்றி வருகிறேன். நான் இரண்டாம் நிலை காவலராக பணியாற்றுவதற்கு முன்பாக பல தேர்வுகள் எழுதி அனைத்து தேர்வுகளிலும் ஒரு மார்க் ரெண்டு மார்க் என்ற பல தோல்விகளை அடைந்துள்ளேன். அப்பொழுது என் அப்பா, பரவாயில்லை, அடுத்த முறை எப்படியாவது வெற்றி பெற்று விடுவாய் என்று கூறி ஒவ்வொரு தேர்விலும் எனக்கு ஊக்கத்தை அளித்து ஒவ்வொரு தேர்விற்கு பிறகும் தேர்விற்கு முன்பு வெற்றிக்கான வழிகாட்டியை ஏற்படுத்தி கொடுத்து வெற்றியை பெறவில்லை என்றாலும் கூட அடுத்த தேர்விற்கு தயாராகிப்பால் அடுத்து நமது வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி எனதை ஊக்கப்படுத்திய எனது அப்பாவிற்கும், எனது நண்பர்களுக்கும், எனது சகோதர சகோதரிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நம்முடைய பாதையில் வெற்றி பெற்ற பாதை என்பது ஒரு குதிரை பந்தயம் போன்றது. இந்த உலகத்தில் பல குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த குதிரைகளில் நாம் ஒரு ஜெயித்த குதிரை. இந்த உலகம் ஓடுகின்ற குதிரையை, ஜெயித்த குதிரையை பற்றி மட்டுமே இந்த உலகம் பேசும். இன்று நாம் ஜெயித்த குதிரைகளை தவிர நமக்கூட ஓடிக்கொண்டிருந்த மற்ற குதிரைகளையும் நாம் முன்னேறி வர வைக்க வேண்டும். அதற்கு நாம் எந்த ஒரு படிக்கல்லாக இருந்தே அவர்களுக்கு எந்த ஒரு தடைக்கல்லாகவும் இல்லாமல் அவர்களையும் மேலே உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுக்கு இணையாக மாணவிகளும் எங்களால் முடியும் என்று நிரூபித்து எஸ்ஐயாக உருவாகியுள்ள அனைத்து சகோதரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.